நிமல அருள் கந்தசஷ்டி கவச்சந்தனை அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நஞ்சே குறி கந்தசஷ்டி கவச்சத்தினுடைய வரிகளுக்கெல்லாம் முடிந்தளவு முருகப்பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு பொருள் பார்த்து வருகிறோம் இப்போ பார்க்க வேண்டியவை உன்னை துதிக்க உன் திருநாமம் சரஹண பவனே சைலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் இந்த வரிகளுக்கெல்லாம் பொருள் பார்ப்போம் சரவண பவனே சரவண பொய்கையில் உதித்தவனே ஷைலொளி பவனே மலைகள்லாம் ஜோதிமயமாக காட்சி அளிக்கிறார் ஜோதிமயமான பவனே பவனேன்னா கடவுளேன்னு அர்த்தம் பவன்னா யாண்டும் இருப்பவனுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் திரிபுர பவனே திரிபுரத்தை அழித்த சிவபெருமானுக்கு நிகரானவனே சதாசிவஸ்வரூபத்திலிருந்து தோன்றினவன் ஆகையினால் திரிபுர பவனே திகழொளி பவனே சிறந்த பிரகாசத்தை உடையவனே அறிவு அறிவொளி அன்பொளி இன்ப ஒளி அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும் பரிப்புர பவனே பரிபுறம்னா நூறம்னு பேர் கால் சிலம் பரிப்புறன்னா இந்த கணுக்கால் பக்கத்தில் அந்த காலும் பாதமும் சேர்ற இடத்துல சதங்கை அணியிறது ஆ சதங்கை அணிந்தவனே காலில் சலங்கைகள் அணிந்த சிறப்பை உடையவனே பவமொழி பவனே இந்த பவமொழி பவனேன்னு படிக்கணும் சார் அதாவது பாவத்தை போக்குபவனேன்னு அர்த்தம் பாபங்களாகிய இருளை புண்ணியங்கள் என்கின்ற ஒளியால் நீக்குபவனே நீக்கக்கூடிய சக்தி படைத்தவனே அடியார்களுடைய பாவங்களை போக்கி அடியார்களுக்கு புண்ணியத்தை கொடுத்து இன்பம் அளிப்பவனே என்று பொருள் அரி திரு மருகா ஹரி ஹரின்னு சொன்னால் விஷ்ணு திருன்னு சொன்னால் மகாலக்ஷ்மி மருகான்னா மருமகனே லக்ஷ்மி நாராயணனுடைய மருமகனே அப்படின்னு அர்த்தம் அடிக்கடி இந்த பாடல் வரிகள் வருகிறது அருணகிரிநாதர் மருகா மால் மருகாங்கிறது அடிக்கடி சொல்கிறார் உன்னை உன் திருநாமம் துதிக்க உன்னைனா உன்னுடைய ஸ்வரூபத்தையும் உன்னுடைய திருநாமத்தையும் ஸ்துதிக்க தோற்றம் பண்ணார்கள் யார் பண்ணார்கள் அமராபதி அமராபதிங்கிறது வந்து சொர்க்கத்துக்கு பேர் அமராபதி அப்படின்னு அமராவத்தின்னு சொன்னால் சொர்க்கம் அந்த அமராவதியினுடைய பதி தேவேந்திரன் தேவேந்திரனை இல்லாட்டி அமரர்கள் வாழும் பதி சொர்க்கத்தை பாதுகாத்தாய் சொர்க்கத்தில் இருக்கிற தேவர்களை எல்லாம் நீ பாதுகாத்து என்ன பண்ணாய்னா தேவர் கடும் சிறை விடுத்தாய் சொர்க்கத்தை பாதுகாத்து சொர்க்கத்தில் ராட்சசர்கள் வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தேவர்களை எல்லாம் அசுரர்கள் சிறைப்பிடித்து வைத்திருந்தார்கள் அந்த கடும் சிறை விடுத்தாய் தேவர்களுடைய கடுமையான சிறைகளிலிருந்து தேவர்களை எல்லாம் விடுவித்து பாதுகாத்தாய் என்பது இந்த வரிகளுடைய பொருள் இனி அடுத்த வரிகளை பிறகு பார்க்கலாம் இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே செயலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே அரி மருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் இந்த வரிகளுக்கு பொருள் பார்த்துருக்கிறோம் ஞானஸ்கந்த குருநாதன் நமக்கு தீவினைகளை போக்கி நல்வினைகளை அருளி என்றும் இன்பமுறை செய்யட்டும் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹர ஞானஸ்கந்த குருநாதனுக்கு ஹரோஹர வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்